Word in power. Goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never gonna lose your salvation. Ever he is faithful to answer every prayer. புத்தாண்டிலிருந்து இந்த தொடரை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய நேரம் எது உங்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எது என்று நமக்கு தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனுடைய கடைசி பாகம் இந்த மாலை கூட்டத்தில் அதை போகிறோம் ஆனால் அதன் தொடர்ச்சியாக சில வாரங்களுக்கு பல காரியங்களை குறித்து இது சரியான நேரம் என்று தேவன் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரத்திலும் அதற்கு ஏற்ற வசனங்களோடு தேவன் உங்களோடு சில முக்கியமான கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் விதிமுறைகளையும் கொடுக்க விரும்புகிறார் இந்த விதிமுறைகளை பயன்படுத்தும் பொழுது இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணின ஆயத்தமாய் வைத்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பேற்று அனுபவித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அபயம் போகுது ஏன் அதற்காக தான் இந்த தொடர்போதனை சென்ற வாரத்திலிருந்து புது வழிக்கான உதவும் நேரம் என்றது பிரேக்கிங் இட் இஸ் டைம் டு பிரேக் நியூ கிரவுண்ட் அதாவது நான் அந்த பிரேக்கிங் நியூ கிராண்ட் என்ற வார்த்தை தமிழோடைய அர்த்தத்தை பார்க்கும்போது மூன்று அர்த்தங்கள் முதலாவது நான் சொன்னேன் புதிய இடங்களுக்குள் காலெடுத்து வைப்பது புதிய இடங்களுக்குள் பிரவேசிப்பது அதுக்கப்புறம் இன்னொரு இரண்டாவது அர்த்தம் நான் சொன்னேன் இதுவரைக்கும் செய்யப்படாத காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீர்கள் இதுவரைக்கும் சாதிக்காத காரியங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள் ஆமே ஒரு புதிய சாகசத்தை தேவன் உங்கள் மூலமாய் நிறைவேற்ற போகிறார் அதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் மூன்றாவது அர்த்தம் இதுவரைக்கும் நீங்கள் சாதிக்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கருத்தர் சாதிக்கப் போகிறார் உங்களுடைய கற்பனையின் எல்லையில் நீங்கள் பார்க்காத காரியங்கள் கர்த்தர் உங்களமாய் உங்கள் மூலமாய் செய்ய போகிறார் ஆமேன் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் ஆதி ஆகம் அதிகாரத்திலிருந்து நோவனுடைய வாழ்க்கையில் மூலமாய் நாம் ஓடு பேசுகிற காரியம் இந்த புதிய இடங்களுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது உலகத்திலிருந்து நான் பிரிக்கப்பட வேண்டும் கடந்த காலத்திலிருந்து நான் பிரிக்கப்பட வேண்டும் அதை குறித்து ஏற்கனவே போதித்திருக்கிறேன் இப்பொழுது எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க நாற்பது நாள் சென்ற நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஜன்னலை திறந்து உங்களுக்கு செய்தி வைத்திருக்கிறேன் நீங்கள் ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கக்கூடிய நேரம் இது என்று உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் பகுதியில் பார்த்து சொல்லுங்க உங்கள் ஜன்னலை திறக்கக்கூடிய நேரம் இது நீங்கள் ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கக்கூடிய நேரம் இது காரணம் ஏதோ ஒன்று தேவன் உங்களுக்காக மறுபக்கத்தில் வைத்திருக்கிறார் தேவன் விசேஷித்த ஒரு காரியத்தை உங்களுக்கென்று தேவன் அந்த பேழை விட்டு வெளிவரும் போது உங்களுக்காக வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஜலத்தின் காலம் முடிந்து விட்டது உங்களுடைய வெள்ளத்தின் காலம் முடிந்து விட்டது ஐ உங்களுடைய புயலின் காலம் முடிந்து விட்டது எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறான் சிலுவையினுடைய சகல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வரிசைக்கு பண்ண ஆயத்த ஏழாம் எட்டாம் வசனங்களை வாசிக்கும் போது தண்ணீர் குறைந்து விட்டதா என்று அறிந்து கொள்ளும்படியாக கண்டுகொள்ளும்படியாக நோவா இரண்டு பறவைகளை தெரிந்து கொள்கிறார் நோவா காகத்தையும் புறாவையும் தெரிந்து கொள்கிறார் யோசித்து பார்த்திருப்பீர்கள் ஏன் எல்லா பறவைகளை விட்டு இந்த இரண்டு பறவைகள் மட்டும் அவர் தெரிந்து கொண்டார் அதில் என்ன அர்த்தம் இருக்குது ஆவியானவர் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார் இந்த காகத்தையும் புறாவை குறித்து நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் ஏன் எழுதியிருக்கப்பட்டுருது என்றால் சபையில் இரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள் ஒன்று காகம் போன்ற மக்கள் மற்றொன்று புறாவை போன்ற மக்கள் முதலாவது காகத்தை போல இருக்கிற மக்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன் காகத்தை குறித்து முதலாவது நாம் பேசுகிற காரியம் ரேவன்ஸ் ஆர் ஸ்கேவெஞ்சர்ஸ் காகங்களை போது அழுகிய பொருட்களை தின்னு கூடிய பறவையாய் இருக்கிறது அப்படியென்றால் செத்த காரியங்களை சாப்பிடுகிற ஒரு பறவையாய் இருக்கிறது மறித்த காரியங்கள் மீது உட்கார்ந்து கொண்டு அதனால் தன்னுடைய சிறகுகளை அந்த நாற்றத்தினால் மோசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு பறவை காகம் காகம் பார்க்கும் போது மாம்சத்தை பின்பற்றக்கூடியவைகள் அப்போ பாருங்க சபையில ரச்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் சில விசுவாசிகள் இருக்கிறார்கள் மாம்சத்திற்கு ஏற்ற போல் வாழ்கிறார்கள் மாம்சத்தை நாடுகிறார்கள் மாம்சத்தினுடைய இச்சைகள் மாம்சத்தினுடைய ஆசபாசங்கள் மாம்சத்தினுடைய அறிகுறிகள் மாம்சத்தினுடைய காரியங்கள் மீது அதிகமான கவனத்தை செலுத்தி அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே தான் சொல்கிறேன் காகம் போன்ற மக்கள் ஒவ்வொரு சபையில் இருக்கிறார்கள் மாம்சத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் பாருங்கள் உபவாசம் இருக்கு சொன்னால் அவ்வளோதான் செத்தே போயிடுவாங்க ஏன் ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க மாம்சத்திற்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும் சாப்பாடு கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஏதோ அங்கே அன்னைக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும் நான் சரியாக சாப்பிடல நாலு இட்லி சாப்பிட்டுருப்பாங்க சரியாக சாப்பிடல நான் வழக்கமாக எட்டு இட்லி சாப்பிட்றேன் இன்னைக்கு நாலு இட்லி ஏதோ ஆயிடுச்சு உடனே டாக்டர் போயிடுறாங்க ஏன் மாம்சத்திற்குரிய மக்களாக இருக்கிறார்கள் மாம்சத்தை பின்பற்றுவதுதான் காகங்கள் எப்ப பார்த்தா மாம்சம் எங்க அது செத்த மாம்சமாக இருந்தாலும் சரி அழுகிய நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிற செத்த சடலங்கள் மீது அதிகமாய் நேரத்தை செலவு செய்து அங்கேயே செழிப்பாய் வாழக்கூடிய ஒரு பறவை காகம் இந்த புத்தாண்டில் நீங்கள் மாம்சத்தை பின்பற்ற மாட்டீர்கள் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும் மாம்சத்துக்குரியவன் நான் அல்ல நான் ஆவிக்குரியவன் தேவனுடைய காரியங்கள் மீது நான் கவனம் செலுத்துவேன் நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் எப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம் எல்லாம் கட்டலாம் கர்த்தர் கட்டி கொடுப்பார் நீ கட்டாத வீடுகள் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் ஹலோ இருக்கிறீங்களா நலமும் விசாலமமான தேசம் தேவன் அவருடைய மக்களுக்கு வைத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய கவனம் பாருங்கள் இப்படி சம்பாதிக்கும் அப்படி இந்த வீடு கட்டணும் அந்த சொகுசு வாழணும் இந்த கார் ஓட்டணும் அந்த கார் ஓட்டணும் அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார் எந்த கார் ஓட்டணும் அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு தெரியும் அது விசுவாசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய நம்முடைய குறிக்கோள் நம்முடைய கவனம் எல்லாம் மாம்சத்தை கவனிக்கக்கூடியவர்களாக இராமல் அதுக்காக வந்து மாம்சத்தை கவனிக்க வேண்டாம் அதை அழுகப்படுத்த வேணாம்னு சொல்ல அதெல்லாம் செய்யுங்க ஆனால் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் மீது உங்களுடைய நோக்கம் போகவே கூடாது பாருங்க நோவா காகத்தினுடைய நடத்துதலை பின்பற்றி அவர் பேழை விட்டு வெறியவர்கள் வெளியே வரவில்லை நாம் பார்க்க வேண்டும் அவர் பாருங்க காகத்தை அனுப்பினார் ஆனால் காகத்தின் நடத்துதலை பின்பற்றி அவன் செல்லவில்லை நம்முடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை என்ன அதிகமான கிறிஸ்துவர்கள் இந்த புதிய இடத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறார்கள் புதிய சாதனைகள் படைக்க விரும்புகிறார்கள் ஆனால் காகத்தை பின்பற்றுகிறார்கள் அதன் பின்பு தேவன் மீது எல்லா பழிய போட்டு விட்டுறாங்க ஆண்டவரே நீர் ஏன் இப்படி என்னை நடத்துகிறீர் ஏன் அந்த பிரச்சனை எனக்கு அனுப்புகிறீர் நீர் ஏன் எனக்கு இந்த வியாதி கொடுத்தீர் நீர் ஏன் என்னை தண்டிக்கிறீர் நீர் உங்களுக்கு கண் இல்லையா உங்களுக்கு வந்து இல்லையா என்னை கேட்க மாட்டீர்களா என்று குற்றச்சாட்டு யார் கர்த்தர் மீது சொல்லும் நான் கேட்கிற கேள்வி முதலாவது நீங்கள் ஏன் காகத்தை பின்பற்றினீர்கள் நீங்கள் காகத்தை பின்பற்றும்படியாக கருத்து உங்களை அழைக்கவில்லை புறாவை பின்பற்றும்படியாக கருத்து உங்களை அழைத்திருக்கிறார் இந்த வருடத்தில் நாம் தீர்மானம் எடுப்போம் நான் காகம் போன்றவன் அல்ல நான் புறாவை போல் இருப்பேன் அமீன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க காகம் அல்ல புறாவை போல் இருக்க வேண்டும் இன்னொருத்தர் பார்த்து சொல்லுங்க காகம் அல்ல புறாவை போல் இருக்க வேண்டும் அமீன் காகம் புறா சொல்ல காகத்தை பார்க்கும்போது செத்த காரியங்களை தின்னும் செத்த மிருகங்களை தின்னும் செத்த காரியத்தின் மீது வாழும் அநேக கிறிஸ்தவர்கள் மறித்து போயிருக்கிற உறவுகள் மறித்து போயிருக்கிற கனவுகள் மறுத்து போயிருக்கிற கருத்துக்கள் மறுத்து போயிருக்கிற பொருளாதாரம் மறித்து போயிருக்கிற நினைவுகள் மறித்து போயிருக்கிற யோசனைகளை பின்பற்றுகிறார்கள் ஆனால் கர்த்த சொல்கிறார் மறித்து போனவைகளை நாடாமல் உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவை நாட ஆரம்பியுங்கள் ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் நாட வேண்டும் கருத்து வலியுறுத்துகிறார் காகம் போன்ற மக்கள் அவர்களுடைய கவனம் எல்லாம் மறித்த உறவுகள் அவர்களை போன்ற மறித்த மக்கள் மாம்சத்துக்கு ஏதுவான மக்கள் அவங்களை போல் சிந்திக்கிற மக்கள் அவர்களை போல் பிற்போக்காய் பேசுகிற மக்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் காகம் சேரும் ஆனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் காகமா இருக்க போகிறதில்ல புறாவை போல் மாறப்போகிறீர்கள் எத்தனை பேர் ஆமாம் சொல்ல முடியும் அப்போ பாருங்க இந்த காகத்தை அனுப்பின உடனே இந்த காகம் அந்த விட்டு வெளியே வளரும் போது அந்த தண்ணீரை நோக்கி பார்த்துருச்சுங்க பார்த்த உடனே ஏராளமாக சாப்பிடுவதற்கு இருக்கு ஏன் முழு மனவர்க்கத்தினுடைய சத்த சடங்குலங்களும் மிருகத்தினுடைய எல்லா அந்த பேழைக்குள் போகாத மிருகங்களுடைய சடங்குலங்களும் பின்னங்களும் அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் மீது ஆகவே பாருங்க வெளியே வந்த அக்காகம் திருப்பி பேழைக்குள் போகல அநேக மக்கள் மாம்சத்தை பின்பற்றவர்கள் சபைக்கு அதிகமாக பின்பற்றவர்கள் ஏனென்றால் வெளியே சிற்றின்பங்கள் உல்லாசமான வாழ்க்கை வெளியெழுக்கிறது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் உல்லாசத்தை விட்டு கர்த்திற்கு அடுத்த காரியங்களை நாடுவார்கள் நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள நாம் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வருகிறோம் எத்தனை பேர் ஆமாம் சொல்ல முடியும் காகம் போன்ற மக்களை எளிதாய் கண்டுபிடிக்க முடியும் காகம் போன்ற மக்கள் மற்றவர்களுடைய கடந்த வாழ்க்கையிலிருந்து தின்பார்கள் அப்படி என்றால் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க அவர்களுடைய காலை உணவு என்ன தெரியுங்களா உங்களுக்கு குறித்து பேசுவது அவங்களுடைய காலை உணவே உங்களை குறித்து பேசுவது இன்னார் என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா வாயே நான் சொல்றேன் காகம் போன்ற மக்கள் பிறரை குறித்து பேசுவது அவங்களுடைய கடந்த காலத்தை குறித்து பேசுவது அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து வீண் பேச்சுக்காரர்கள் இந்த ரெண் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நீங்கள் வீண் பேச்சு சேவே கூடாது காகம் போன்ற மக்கள் அ மெயின்லி காசுப்பர்ஸ் தே லவ் டூ டாக் அபாவுட் சமிட எல்ஸ் இஸ் லைஃப் மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசுவது அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்த மாதிரி அதை பேசிட்டு அதை குறித்து ஏப்பமும் விடுவாங்க காகம் போன்ற மக்கள் போல் இருக்கவே கூடாது காகம் பார்க்கும்போது நாற்றம் பிடித்த ஒரு பறவை கிட்டேயோ போக முடியாது ஏன்னா அது எதன் மீதெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய சிறுகுகள் அவைகளினால் நாற்றம் அடித்து கொண்டிருக்கிறது ஏன்னா எப்ப பார்த்தா செத்த காரியங்கள் மீதுதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் செத்தை எளிய அப்படி இழுத்து நிற்கும் கடந்த காலத்தை சாப்பிடுகிறவர்கள் ஒரு காலமும் இந்த நியூ குள்ள பிரவேசிக்கவே முடியாது கடந்த காலத்திலிருந்து நீங்கள் தின்கின்ற வரைக்கும் புதிய இடத்தை உங்களால் கண்டுகொள்ளவே முடியாது புதிய சாதனைகள் செய்யவே முடியாது தேவன் உங்களுக்கு என்று மிக மிக பெரிய காரியங்களை இந்த புத்தாண்டில் வைத்திருக்கிறார் ஆனால் உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து பிரிந்து உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் எத்தனை பேர் உங்களுடைய எதிர்காலத்திற்குள் போக ஆயத்தமா இருக்கிறீர்கள் இந்த சபையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு பசியுள்ள மக்கள் இந்த சபையில் இருக்கிறார்களா எத்தனை பேர் அதை குறித்து வாஞ்சிய இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்காக மாபெரும் அதிசயங்களை வைத்திருக்கிறார் ஆனால் உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் பசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பகத்தில் பார்த்து சொல்லுங்க என்னுடைய கடந்த காலத்திலிருந்து இனி ஒருபோதும் நான் சாப்பிட மாட்டேன் தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த புத்தாண்டில் புதிய இடங்களை நீங்கள் போக போறீங்க ஆவியில் புதிய காரியங்களை செய்ய போறீங்க இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்க ஆனால் உங்களுடைய தீர்மானம் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய மனதை இந்த புதிய இடங்களுக்குள் பிரவேசித்து தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தப் போகிறேன் இந்த புத்தாண்டில் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஏழாம் வசனத்தினுடைய முதல் பகுதி ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது இன்னொரு குணாதிசயம் பாருங்க காகத்தினுடைய இன்னொரு குணாதிசயம் போகிறதும் வருகிறதுமாய் இருக்கிறது போகிற வருகிற மக்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க ஏனென்றால் அவர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க வசனத்தை கேட்கும் பொழுது நீங்கள் இந்த பரீட்சையை செய்ய வேண்டும் ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள் பேசப்படுகிற வசனத்தை குறித்து சாட்சி சாட்சி அந்த இடத்துல தான் இருக்கணும் தேவன் நிலைத்திருக்கிற மக்களை குறித்து தான் அவர் கருசு நிலவராக இருக்கிறார் போகிற வருகிற மக்களை அவர் கொஞ்சோட அக்கறை காட்டுறது இல்லையே நிலையற்ற மக்கள் தேவனுக்கு ஒவ்வாதவர்கள் தேவன் வெறுக்கிற காரியம் நிலையற்ற தன்மை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலைத்திருந்தால் எத்தனை பேர் அதை தெரிஞ்சிருக்கிறது இயேசுவே சொல்லியிருக்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் சொல்றார் நீங்கள் என்னிலும் நான் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் இது போகிற வருகிற காரியம் அல்ல பகுதியில் பார்த்து சொல்லுங்க போய் வந்து கொண்டிருக்காதீங்க நிலையாயிருங்கள் ஏன் நிலையா இருக்கும்போது கர்த்தர் அரும் பெரும் சத்தியங்களை வெளிப்படுத்துவார் ஓ காட் ஐ ஃபீல் தி அனாயிங் இந்த போகிற போகிற வருகின்ற காரியம் மீண்டும் வேற இடத்துல பார்க்கிறோம் யோபு எழுதுன புத்தகத்தை வாசிக்கும் போது யோபு முதலாம் அதிகாரம் ஏழாம் தேவன் லூசி பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் யோபு ஒன்று ஏழாம் வசனத்தை எடுப்போம் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்திற்கு பிரதி தரமாக பூமி அதில் சுற்றி வருகிறேன் என்றான் இந்த சுற்றி திரிந்து வருகிறேன் என்ற வார்த்தை போயிட்டு வந்துட்டே இருக்கிறேன் அப்ப பாருங்க என்ன ஆவி நிலையற்ற ஒரு ஆவி நிலையற்ற மக்கள் அவர்கள் வெறும் வாங்கி கொண்டே இருப்பார்கள் திருப்பியும் எதுவும் கொடுக்க மாட்டார்கள் காகம் போன்ற மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் காகத்துக்கு எடுக்கத்தான் தெரியும் கொடுக்க தெரியாது ஆனால் கர்த்தர் அந்த காகத்தை வைத்து ஒரு அற்புதத்தை செய்தார் நாற்பது நாட்களுக்கு இரவும் பகலும் எலியாவுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா நான்வெஜ் காகத்தினுடைய சரித்திரத்தில் செய்யாதது அன்னைக்கு சிந்திச்சுங்க நாற்பது நாட்களுக்கு ஆனால் நாமெல்லாம் காகம் கொடுக்காது வாங்க தான் தெரியும் ஆனால் இந்த புத்தாண்டில் கர்த்தர் சொல்கிறார் லூசிபருடைய ஆவின் நமக்குள் இருக்கவே கூடாது ஏன் ஒரு ஆவியை எளிதாய் கண்டுபிடிக்க முடியும் அது இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும் சில பேர் பாருங்க வேலையை மாத்திட்டே இருப்பாங்க ரெண்டு நாள் முன்னாடியும் ஒரு வேலையில் செஞ்சிருப்பாரு அதுக்குள்ள மாத்திடுவாங்க இன்னும் சில மக்கள் போன் நம்பரை மாத்திட்டே இருக்கிறது அது ஒரு நோய் நம்மரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் உறவுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி உங்களோட பழுவாங்க நாளைக்கு பார்த்து மற்றவர்கள் பழகி உங்களை குறித்து பேசுவாங்க அவங்கள விட்டு இன்னொருத்தருக்கோடு பழகி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே நிலையற்ற மக்கள் நிலையற்ற ஆவி பிசாசனுடைய ஆவியாக இருக்கிறது அநேக விசுவாசிகளுக்கும் துரதசவசமாக அநேக விசுவாசிகளுக்குள் இந்த நிலையற்ற ஆவி கொண்டிருக்கிறது காகத்துக்கும் புறாவுக்கும் என்ன வித்தியாசம் காகத்திற்கும் புறாவுக்கும் என்ன வித்தியாசம் முதலாவது வித்தியாசம் முதலாவது வேறுபாடு முதலாவது வேறுபாடு காகம் பழையவையை new. காகம் பழையவையை குறித்திருக்கிறது புறாவோ புதியவையை குறித்திருக்கிறது எழுதிக்குங்க காகங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து ஞாபகப்படுத்தும் புறாவானது உங்கள் எதிர்காலத்தை உங்களை நடத்தி செல்லும் காகங்கள் உங்களுடைய பழைய கடந்த காலத்தை குறித்து ஞாபகப்படுத்தும் புறாவோ உங்களை உங்கள் எதிர்காலத்துக்கு உங்களை கொண்டு போகும் மூன்றாவது காகங்கள் உங்களுடைய நீங்க நரகத்தினூடாய் கடந்து போனீர்களே அதை ஹைலைட் பண்ணும் அதை குறிப்பிட்டு காட்டும் புறாவோ நீங்கள் பரலோகத்தில் செல்லக்கூடிய அந்த காரியத்தை குறிப்பிட்டு காட்டும் யூ வென் த்ரூ பாயிண்ட் அவுட் டு யூ ஆர் கோயிங் டு ஆங்கிலத்தில் யூ யூ த்ரூ ஹெவன் ஆர் நீங்கள் கடந்து சென்று நீங்கள் பாதிக்கப்பட்டதை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறது காகம் ஆனால் புறாவோ நீங்கள் செல்ல போகிற பருளத்தை குறித்து சுட்டி காட்டுகிறது குறிப்பிட்டு காட்டுகிறது நான்காவது வித்தியாசம் நான்காவது வேறுபாடு நீ ஒரு பலியால் என்று இறை என்று காகம் சொல்லும் ஆனால் புறா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று சொல்லும் மிக மிக முக்கியமான சத்தியங்கள் இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் யாராக இருக்கிறேன் என்று நீங்க தான் அடையாளம் கண்டுகொள்ளணும் நான் வந்து சொல்ல போறது இல்லை காகமா புறாவா ஒருவேளை காகமா இருந்தா ஐயோன்னு கிடையாது கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார் இந்த ஆரதன் முடிந்து இந்த ஆரதனுடைய முடிவுக்குள் கார்த்தர் உங்களை காக இருந்து எடுத்து உங்களை புறாவை போல் மாற்றுவார் அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது ஏனென்றால் கார்த்தர் அரும் பெரும் காரியங்களை செய்கிறவர் ஆகவே காக என்ன சொல்ல ஒரு பலியால் நீங்கள் ஒரு இரையா இருக்கிறீர்கள் ஆனால் பரிசுத்தாவியானவர் அதாவது புறா சொல்கிறது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயும் கொள்கிறவர்கள் ஐந்தாவது வேறுபாடு பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான் என்று காகம் சொல்லும் பரிசுத்தாவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பரிசுத்தாவியானவர் புறானது கூக்குரல் சொல்லும் The the raven says, the dove shouts. The raven says, look what the devil did. The dove shouts, look what the Lord has done.

உங்களை பார்த்து சொல்கிறேன் மறித்துப்போன காரியங்களை பின்பற்றாதீர்கள் மறித்துப்போன உறவுகளை பின்பற்றாதீர்கள் மறித்துப்போன பேச்சுக்களை பேசாதீர்கள் மறித்துப்போன தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்கள் இந்த நாள் முதற்கொண்டு கத்திருக்கென்று வாழ ஆரம்பியுங்கள் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் காகத்தை குறித்து பேசிவிட்டேன் இப்பொழுது புறாவை குறித்து பேசுவோம் எட்டாம் வசனம் பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான் போதுங்க ஆதி தொடங்கி யோவான் ஸ்தானங்களினால் யோர்தன் நதியில் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து வரைக்கும் புறாவானது ஒன்றை குறிப்பிட்டு காட்டுகிறது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது பரிசுத்தாவியானவரை ஆதியாகமம் தொடங்கி இயேசு கிறிஸ்து முழுக்க ஞானசாலம் எடுத்த அந்த நான் முதற்கொண்டு அந்த சம்பவம் வரைக்கும் எங்கெல்லாம் போராவை குறித்து பேசப்பட்டிருக்கிறதோ ஒன்றை தான் குறிக்கிறது பரிசுத்தாவியானவர் அப்படி என்றால் புதிய சாதனைகள் நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ உங்களுடைய படிப்புலையோ உங்களுடைய குடும்பத்துலையோ உங்களுடைய சபைகளிலோ கவனிங்க புதிய காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் புதிய இடங்கள் நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவியனால் நடத்தப்பட வேண்டும் இரண்டாவது நீங்கள் ஆவியனால் நிரப்பப்பட வேண்டும் நீங்கள் ஆவியனால் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் ஆவியனால் நிரப்பப்பட வேண்டும் பக்கத்துல உங்களுக்கு ஒரு செய்தி நான் வைத்திருக்கிறேன் இந்த நொடி பொழுது இந்த நொடி நொடிப்பொழுதிலிருந்து காகத்தினுடைய காலம் உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது மீன் மறித்த காரியங்களை பார்க்கக்கூடிய காலம் பக்கத்தில் பார்த்து பார்த்து பேசுங்க என்ன பார்க்காதீங்க மறித்து போன காரியங்களை குறித்து நீங்க பார்த்த காரியங்கள் முடிந்து விட்டது மறித்த உறவுகளினுடைய காலம் முடிந்து விட்டது மறித்த பொருளாதாரத்தினுடைய காலம் முடிந்து விட்டது மறித்த கனவுகள் சொற்பணங்கள் இயேசுவின் நாமத்தில் முடிந்து விட்டது என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் பார்த்து எல்லாம் முடிந்தது நான் சொல்கிறேன் உங்களுடைய காகத்தின் காலம் முடிந்து விட்டது எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுடைய காகத்தின் காலம் முடிந்து விட்டது மறித்து போன எல்லா காரியங்களுடைய காலம் முடிந்து விட்டது இதோ உயிர் தழுதலின் காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அரும் பெரும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஆமேன் என்று சத்தமிடுவோமா ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கவனிங்க ஒரு போதும் இனி இந்த காகத்தினுடைய காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது என்று தேவன் திருவலம் பற்றுகிறார் இந்த கணம் முதற்கொண்டு இனி காகம் அல்ல புறாபை போல் நீங்கள் இருப்பீர்கள் ஆகவே பேழையை விட்டு காகத்தை பின்பற்றாதீர்கள் நீங்கள் விட்டு வரவேண்டும் என்றால் புறாவை பின்பற்றுங்கள் ஒன்பதாம் வசனத்தினுடைய முதல் பகுதி பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பாற இடம் காணாமல் ஏன் ஆவியானவர் இப்படி எல்லாம் சொல்லணும் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பாற இடம் காணாமல் இடம் காணாமல் ஏன் இந்த புறா தன் உள்ளங்கால் எங்கேயும் வைக்கல காரணம் புறாக்களினுடைய என்ன தெரியுங்களா சமாதானம் இருக்கிற இடத்துல தான் தன் கால் வைக்கும் எங்க சண்டை சச்சிர நடக்கிறதோ அங்க புறாவனுடைய அந்த இடத்துல இருக்கவே வாழாதுங்க பாருங்க சமாதானம் இருக்கிற இடத்துல தான் புறா தன் உள்ளங்காய் கால் வைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கொண்டு வரக்கூடிய மக்கள் நமக்கு அவசியம் ஏனென்றால் ஏராளமான மக்களோடு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டைக்கார பெயரை வாங்கி இனி என்னால் வாழ முடியாது யாரை பார்த்தாலும் சண்டை தான் போடுறாங்க நான் என்னதான் செய்ய பார்த்தாலும் எங்கேயாவது சண்டை நடந்துடுது என்னுடைய வாழ்க்கையில் யாராவது சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய மக்களை கர்த்தர் எனக்காக அனுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்க அதுக்கு ஜபம் பண்ணுங்கன்றாங்க நல்ல ஜபம் குறிப்பு தான் நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு சண்டை போடாத நம்முடைய செயல்திட்டத்தை முயற்சி செய்து எடுக்காத மக்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் சமாதானம் நிறைந்த மக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சண்டை போடுகிற மக்கள் அல்ல இந்த புறா ஏன் இறங்க மாட்டேங்குது ஏன் கால வைக்க மாட்டேங்குது காரணம் அங்க சமாதானம் இல்லை இன்னும் தேவனுடைய கோபாக்கனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இன்னும் கோபாக்கனை தேவனுடைய கோபாக்கனை வெளியரங்கமாக இருக்கிறது ஆகவேதான் இந்த புறாத்தன் உள்ளங்கால் வைக்க முடியாமல் மீண்டுமாய் பேழைக்கு வந்து விடுகிறது முழு வாசனத்தை வாசிங்க ஒன்பதாம் வசனத்தின் முழுமை பூமியின் மீதேங்கம் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் காகத்தை அனுப்பின போது அது போயிட்டு வந்து கொண்டிருந்ததோடைய பேழைக்குள் வரல போயிட்டும் வந்து கொண்டிருந்தது அதான் செஞ்சு நின்றது ஆனா புறாவை பாருங்க இடம் கிடைக்கல உடனே நேரம் எங்க வந்துருச்சுங்க எதற்காக பேழைக்குள் வந்தது தெரியுங்களா இன்னொரு குணத்தை சொல்கிறேன் புறாட்கள் எப்பொழுதுமே தன்னுடைய ஜோடி எங்க இருக்கிறதோ மீண்டும் இட்ஸ் மீட் எந்த ஜோடியோடு ஆரம்பிச்சதோ தன் வாழ்க்கை வாக்கை வரைக்கும் அந்த ஜோடியோடு தான் வாடும் இது புறாவனுடைய குணாதிசயம் சில கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் உறவைகளை மாற்றி கொண்டிருக்கிற மக்கள் காகம் போன்ற மாம்சத்தை நிறைவேற்றக்கூடிய மக்கள் மற்றவர்களை இச்சையோடு பார்க்கிற மக்கள் புறாவுகளை பார்த்து திறந்த வேண்டும் கவனிக்க வேண்டும் தேவன் நம் அனைவருக்கும் திருமணம் ஆனவர்கள் மட்டும் பார்த்து பேசுகிறேன் நமக்கு நம்முடைய ஏற்ற துணை நம்முடைய ஜோடி கொடுத்திருக்கிறார் சாகரவெருக்கும் அவர்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும் நான் சொல்றது பாருங்க சுற்றிலும் போய் பறந்து பார்த்துட்டு கால் வைக்க முடியாமல் உடனடியாக தன் ஜோடி இடத்துல வந்து சேர்ந்திருச்சு நோம் என்ன செய்தார் அதை பார்த்த உடனே தன் கையை நீட்டி அந்த புறாவை பேழைக்குள் கொண்டு வந்தார் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் வேதம் என்ன சொல்றது பாருங்க ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறா இருந்து வெளியே விட்டார் சுவாரஸ்யமான வெளிப்பாடுகள் இன்னும் எத்தனை நாளுங்க ஏன் ஏழு நாட்கள் ஏனென்றால் வேதத்தில் ஏழு என்கின்ற எண் பூரணத்தை குறிக்கிறது அப்ப கர்த்தர் சொல்கிறார் நீ பூரணமாக்கப்படுகின்ற வரைக்கும் உன்னை நான் புனமிட்டுக் கொண்டிருப்பேன் உன்னை நான் புனமிட்டுக் கொண்டிருப்பேன் கர்த்தர் நமக்குள் ஒரு பூர்ணத்தை இந்த ஆண்டில் காண விரும்புகிறார் நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஒரு கம்ப்ளீஷன் ஒரு பூரணம் ஒரு நிறைவேறுதல் நம்முடைய பரிந்துரை ஜபத்தில் ஒரு நிறைவேறுதல் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தில் ஒரு நிறைவேறுதல் ஒரு கம்ப்ளீஷன் ஒரு பூரணம் நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஒரு பூரணத்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை காத்து பார்க்க விரும்புகிறோம் அப்ப கவனிங்க சில வேலைகள் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டால் நாம் என்ன செய்திருக்கிறோம் சுற்றி திரிந்த நான் மக்களை பார்த்து சொல்றோம் இனி என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது பிரதர் பேசாதீங்க தயவு செய்து பேசாதீங்க கர்த்தர் ஒரு காரியமே என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போறது இல்லை நீங்க நல்லவர் தான் நீங்க நல்ல தான் நீங்க ஜவம் பண்ணாலும் ஆனா எனக்கு ஜவம் பண்றது நிறுத்திருக்க பிரதர் ஏன்னா என் விதி அப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது கட்டாயமா ஒண்ணுமே நடக்காது ஏன் நீங்க அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்க நிறுத்துங்க ஒரு வேலை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காவிட்டால் காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் கர்த்தர் நமக்கு பொறுமையை விசுவாசமும் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க முற்புதாக்கள் தங்களுடைய வாக்கு தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் எப்பொழுதுமே கர்த்தர் உடனடியாக கொடுக்க மாட்டார் சில வேலைகளில் நாம் காத்திருக்க வேண்டும் பாருங்க அவர் எதை எதிர்பார்த்தாரோ நடக்கவில்லை ஆகவே என்ன செய்தாருங்க மற்றும் ஒரு ஏழு நாட்கள்த்த நீங்கள் காற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குரல்களை உயர்த்து சொல்லுங்க இந்த காலத்தில் கார்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் மீனமாய் அதை சொல்லுங்க இந்த காலத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த காரியத்தை நிறைவேற்றுவார் கார்த்தர் அரும்பெரும் காரங்களை செய்ய போகிறார் எதெல்லாம் உங்களுக்காக வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் உங்களை குறித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ நான் சொல்கிறேன் நாமத்தில் அதை நிறைவேற்றுவார் உலகத்தில் என்ன வேணும் நடக்கட்டும் ஆனால் கார்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரங்களை செய்ய போகிறார் உங்களுக்கென்று தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு தெய்வீக தெய்வ தெய்வீக செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை செயல்படுத்த முடியாத உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையில் உங்களுடைய சோர்வுகளைக் கண்டு நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் ஏமாற்றத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அவர் ஆரம்பித்த காரியத்தை நிறைவேற்றுவார் ஆமேன் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் பிலிப்பியர் ஒன்று ஐந்தாம் வசனம் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி என்ன நம்ப சொல்றாருங்க ஆங்கிலத்தில் பீங் கான்பிடன்ட் தைரியம் கொண்டிருந்தார் நம்பிக்கை மட்டும் இல்ல தைரியம் கொண்டிருந்தார் என்ன தைரியத்தை கொண்டு நான் இருக்க வேண்டும் கர்த்தர் எனக்குள் ஆரம்பித்த நற்கிரியை முடிவு பருந்தும் அதை நடத்தி வருவார் என்று நம்பி நிறைவேற்றுவார் வாசிங்க

நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் கர்த்தர் எதை ஆரம்பித்திருக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் பதினோராம் வசனத்தை வாசிப்போம் ஆதி ஆகமம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அந்த புறா சயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒளிவ மரத்தின் நிலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் கவனிங்க அந்த புறா மீண்டும் பொழுது அதனுடைய என்ன கொண்டு வந்ததுங்க ஒரு மர இலையை கொண்டு வந்தது கவனிக்க வேண்டும் பி கேர் நெவர் பேக்

புதிய சாதனைகள் படைக்க நீங்கள் விரும்பினால் ஆவிக்குள் புதிய இடங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்க விரும்பினால் உங்களை போஷிக்கின்றவைகள் நீங்கள் மீண்டுமாய் போஷிக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு குறிப்புங்க சிலர் வந்து தசமபாகத்தை குறித்தோ காணிகுறி அவங்க சொல்லுகிற காரியம் பாருங்க அவங்க வசனத்தை கேட்பாங்க ஆனால் வேத வேறு இடத்துல போய் விதைக்கிறாங்க கேட்டால் அவங்க சொல்கிற காரியம் அவங்களெல்லாம் வந்து ஊழியர் தானே செய்கிறாங்க இது எப்படின்னா டார்லிங் ரெசிடென்சியில் சாப்பிட்டு சரவண பவனில் போய் நான் கட்டுவேன் பில்லு நான் இங்க கட்ட மாட்டேன் ஏன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வருமானம் வருது இல்லை உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிற முனியாண்டி விலாஸ் ஒரு சிறிய சிற்றுண்டி இடத்துல போயிட்டு நான் பில்லு கட்டுவேன்னு சொன்ன ஒத்துப்பாங்களா டார்லிங் ரெசிடன்ஸ் உங்களை டார்லிங்கா கூப்பிட்டு பில்லு நீங்க இங்கே சாப்பிட்டனா இங்கதான் தான் கவனிக்க வேண்டும் அந்த புறாவனுடைய டைனாமிக்ஸ் அதாவது அதனுடைய சிறகுனுடைய அமைப்பை பார்க்கும் போது தன்னுடைய வாயில ஏதோ ஒன்றை கொண்டு வந்து பறந்து மீண்டுமாய் கொண்டு வரக்கூடிய உருவம் பெற்றதல்ல இட் இஸ் அகெயின் ஆனால் தன்னுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்டிருந்தும் கஷ்டப்பட்டு போராடி முட்டி மோது என்று நம்மளை சொல்றோம் இல்லையா நம்முடைய பாஷையில் ஆனாலும் ஏதோ ஒன்று தன்னுடைய குறைபாட வைத்துக் கொண்டு இருந்தாலும் சரி தான் வளர்த்த பேழைக்கு மீண்டுமாய் ஏதோ ஒன்று கொண்டு வந்தது கவனிக்க வேண்டும் நான் வெறும் பணத்தை குறித்து பேசவில்லை கர்த்தர் சொல்கிறார் ஒவ்வொரு வாரமும் உனக்கு நான் போஷாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் இந்த போதனை குறித்து நீ பேசியிருக்கிறேன் எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்குள் நடித்திருக்கிறீர்கள் வெறும் பணம் அல்ல feed that which feeds <laughs> you god is <laughs> feeding your soul are you feeding somebody else and bringing them into the kingdom of god ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனை மூலமாய் ஆழமான சத்தியங்களை போதிக்கிறார் எத்தனை பேர் எடுத்தால் போய் இந்த சத்தியங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு அவர்களும் நீங்கள் பெற்றுகிற ஒவ்வொரு வாரம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெருங்கும்படியாக நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க நான் அங்க போனதுனால என் வாக்கம் மாற்றப்பட்டது என் என்னுடைய கனவுகள் என்னுடைய லட்சங்கள் மாற்றப்பட்டது கவனிங்க சில வார இரண்டு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் அவருடைய மனைவி வந்து சுகவீனமாக இருக்கிறார்கள் மிக ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் தன் மனைவி அன்போடு அவர்களுக்கு கவனம் இல்லை எல்லாம் எல்லாம் வேதனை இருக்கிறது ஆனால் அன்போடு அவர் அவருடைய மனைவியை ஊக்கமாய் கவனித்து அவ் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்கிறார் அப்போது அவங்களுடைய வீட்டில் வேலை செய்கிற அம்மா அவங்களும் ஒரு பெண்டு காசுக்கு போகிறவங்க அவர் அவங்க கேட்ட கேள்வி பாருங்க ஏயா உங்க மனைவி வந்து பட்டு இருக்கிறாங்க உங்க பாஸ்டர் ஏன் வர்றதில்லை ஒரு நாள் கூட அவர் வந்ததை நான் பார்த்ததில்லை அவர் வர வேண்டிய அவசியம் இல்லம்மா அவர் போதிச்ச வசனமே எனக்குள் இருக்கிறது அவர் கால எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் எனக்குள் ஜீவனுள்ள தெய்வம் இருக்கிறார் என் மனைவி நான் நேசி அப்போ அவர் நான் நான் பார்த்து பேசும்போது அவர் சொல்றார் இந்த சபைக்கு மட்டும் நான் வரலன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் மனைவி அன்பு நான் பார்த்திருக்கிறேன் எப்படி என்னை கவனித்தார்கள் இப்படி இந்த நிலைமையில் தன்னுடைய கவனத்தை எழுந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல வேற இந்த சபையை மட்டும் நான் இந்த இருடாது காலமாய் நான் வரவிட்டால் நான் தற்கொலை செய்திருப்பேன் நானும் என் மனைவியும் செத்துட்டு இருப்போம் ஆனால் நான் வாழ்வதற்கு காரணம் இந்த வசனங்கள் என்னை மாற்றிருக்கிறது என் சிந்தையை மாற்றியிருக்கிறது ஆகவே தான் தொடர்ந்து இந்த பணிவிடை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்கிறேன் எங்க போதிக்கப்படுகிறீர்களோ அதை குறித்து சாட்சியிடுங்கள் மற்றவர்களுக்கிட்ட சொல்லுங்கள் தயவு செய்து நீங்கள் பெற்ற மட்டும் அனுபவிக்காதீர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுக்கு மீண்டுமாய் காரியங்களை கொண்டு வாருங்க உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் மக்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நாமும் நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன் தேவனுக்கு மீண்டும்ாய் கொடுக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்துவோம் feed that which feeds you you will break new ground in 2017 உங்களை போஷிக்கிறதோ அதை போஷியுங்கள் உங்களை அசாதனமான அரோடை கட்டலேடுவங்களோட வாழ்க்கையில் ஆமென் மீண்டும்ாய் 11 வ வசனம் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவ மரத்தின் நிலை அதன் வாயில் இருந்தது இருந்தது எத்தனையோ இலைகள் இருக்கிறது எத்தனையோ இலைகளை கொண்டு வந்திருக்கலாம் ஏன் குறிப்பாக இந்த புறாவுக்கு ஒளிவ மர இலையை கொண்டு வர வேண்டும் என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீங்களா எத்தனையோ இலைகள் அன்றைக்கு இருந்திருக்கும் ஏன் ஒளிவ மரம் இலை மட்டும் யோசிச்சு யோசிங்க பதில் கொடுக்குறேன் முதலாவது ஒரு ஒளிவ மரம் இலை இருக்குமானால் ஒரு ஒளிவ மரம் கிளை இருக்க வேண்டும் கரெக்டுங்களா கரெக்டுங்களா இலை இருந்தா கிளை இருக்கணுமா இல்லைங்களா ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க இலை இருந்தா கிளை இருக்கணும் கிளை இருந்தா மரம் இருக்கணும் கவனிங்க ஒளிவ மரங்கள் ஏன்னா வரும் கிளை வரம் தான் இல வரும் அப்போ மரங்கள் இருக்க வேண்டும் ஒளிவு மரங்கள் நாற்பது நாட்களுக்குள் வளராது ஏன்னா நாற்பது நாட்கள் தான் தெய்வனுடைய கோவாக்கனை ஊற்றப்பட்டு ஜலம் வந்தது மழை பெய்ந்தது ஜலம் வந்தது முழு மா மனவர்க்கமும் அழிந்து போனது நாற்பது நாட்களுக்குள் ஒளிவு மரங்கள் வளராது ஐந்து மாதங்களுக்குள் ஒளிவு மரங்கள் வளராது ஒளிவ மரத்தை குறித்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொன்ன காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க கிட்ட அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இஸ்ரேல் இருக்கிறாங்க அவங்க சொன்ன ஒளிவ மரத்தை குறித்து அவர்கள் சொன்ன காரியம் வறட்சையும் வெள்ளத்தையும் மீறி பிழைக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குமானால் அது ஒளிவ மரம் மட்டுமே வேறு எந்த மரமும் வறட்சியோ புயலோ வெள்ளமோ அதாவது ஸ்டலமோ தாங்காது மடித்து போயிருக்கும் ஆனால் ஒளிவ மரத்துக்கு மட்டுமே வறட்சி இருந்தாலும் சரி பிழைத்திருக்கும் வெள்ளம் வந்தாலும் சரி பிழைக்கும் புயல் அடிச்சாலும் சரி கம்பீரமாய் நின்று செழிக்கும் எல்லா சூழ்நிலையில் செழிக்கக்கூடிய ஒரே ஒரு மனம் கிறிஸ்தவ விசுவாசி மட்டுமே ஆகவேதான் நம்முடைய நம்முடைய உறவினர்கள் மறிக்கும் பொழுது நன்றி அறிதல் கூட்டம் என்று சொல்லி நன்றியை செலுத்துகிறோம் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நன்றி செலுத்த முடியும் ஏனென்றால் மறித்தவர்கள் சற்று ஒரு சிறிய காலத்திற்கு அவர்கள் இடம் மாற்றம் செய்யப்பட்டார்கள் இடம்மாற்றம் தான் மீண்டும் அவங்களே பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்கள் மட்டுமே பிறகு நன்றியறுதல் கூட்டத்தை வைக்கிறார்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் ஏனென்றால் நான் சொல்கிறேன் கவுனிங்க இந்த இலை இருந்தால் கிளை இருக்கிறது கிளை இருந்தால் மரம் இருக்கிறது மரத்தில் இருந்து ஒளிவ மரத்தில் இருந்து ஒளிவ பழங்கள் வருகிறது கரெக்டுங்களா அந்த பழத்திலிருந்து அந்த பழத்தை நசிக்கிட்டா எண்ணெய் வருகிறது எதை அபிஷேகத்தை அப்படி என்றால் நோவானுடைய உபதேசம் என்ன தெரியுங்களா நோவா அபிஷேகத்தை பெறுகின்ற வரைக்கும் பேடையொட்டு அவர் வெளியே வரவில்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அபிஷேகத்தை பெறுகின்ற வரைக்கும் வெளியே போகாதீர்கள் அபிஷேகம் பெறுகின்ற வரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடாதீர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க அபிஷேகத்தை பெறுகின்ற வரைக்கும் எந்த காரியத்தை தயவு செய்து செய்யாதீர்கள் ஏனென்றால் அபிஷேகம் இல்லாமல் புதிய இடங்களை காண முடியாது அபிஷேகம் இல்லாமல் அரும் பெரும் காரியங்களை செய்ய முடியாது கவனிங்க அந்த அந்த சகோதரி மீண்டும் சொன்ன காரியங்கள் உலகத்தில் சில ஒளிவ மரங்கள் இருக்கிறது இருந்து மூவாயிரம் வருடங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் சொல்கிற காரியம் அவர்கள் எல்லாவற்றையும் சவாய் பண்ணிட்டு எல்லா விதமான சூழ்நிலைகளை சந்தித்து பிழைத்திருக்கிறது அதனுடைய நிலைநிறுத்துதல் இந்த உலகத்திற்கு சாட்சிடுகிறது என்னை போன்ற ஒரு வனம் வேற மரமே கிடையாது எல்லா சூழ்நிலையை தாங்கி அதை மேற்கொண்டு ஜெயமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஒளிவ மரத்தை போல் இருக்கிறீர்கள் காரணம் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் செழிப்பீர்கள் நீங்கள் சகித்து நிற்பீர்கள் மேற்கொள்வீர்கள் ஐ மீன் ஆகவேதான் குறிப்பாக இந்த புறவை இந்த புறானது அந்த ஒளிவ மர இலையை தன் வாயில் கொண்டு வந்தது கபடிங்க அப்படி என்றால் இந்த ஒளிவ மரத்திலிருந்து ஒளிவ பழங்கள் வருகிறது அந்த பழங்கள் நசக்கப்படும் பொழுது எண்ணெய் வருகிறது அந்த எண்ணெய் பரிசு தாவியினுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூறாவளி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் அல்லது ஒரு ஜலம் வந்தாலும் நம்முடைய அபிஷேகம் நம்மை பிழைக்க வைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அபிஷேகம் உங்களை மேற்கொள்ள வைக்கும் அப்படி என்றால் எது நடந்தாலும் அபிஷேகம் வற்றி போகாது அபிஷேகம் தொலைந்து போகாது அபிஷேகம் நின்று விடாது அபிஷேகம் தொடர்ந்து நீடித்திருக்கும் நான் இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறேன் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன் நான் இன்னும் காணப்பட்டவனாய் நான் இருக்கிறேன் நான் இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறேன் ஹலோ இன்னும் இருக்கிறீங்களா நான் சொல்கிறேன் எதை நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் நீங்கள் சந்தித்தாலும் நீங்கள் எத்தனை ஜலத்தை சந்தித்தாலும் எத்தனை வெள்ளம் போன்ற சூழ்நிலை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்குள் ஏதோ ஒன்று இன்னும் அளந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் உங்களுடைய அபிஷேகம் அது உங்களுடைய அபிஷேகம் அது உங்களுடைய அபிஷேகம் அந்த அபிஷேகம் இன்னும் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அமேன் கவனிங்க ஒரு முறை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டால் நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியோ எந்த ஒரு ஆற்றலோ எந்த ஒரு பிசாசோ எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு கருவியோ எந்த ஒரு ஆயுதமோ அந்த அபிஷேகத்தை எடுத்து கொள்ள முடியவே முடியாதுங்க ஒரு தடவை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அந்த அபிஷேகம் நிரந்தரமா இருக்கும் ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க நான் இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறேன் உதாரணம் சொல்கிறேன் யோசிப்ப பாருங்க அவரை அந்த குழியில போட்ட பொழுது என்ன செய்தார்கள் அவருடைய அந்த பலவன வசனத்தை எடுத்தார்கள் அவருடைய குமாரன் என்ற ஸ்தானத்தை எடுத்து விட்டார்கள் அந்த வசனத்தை எடுத்து விட்டார்கள் ஆனால் அவருடைய அபிஷேகத்தை எடுக்க முடியவில்லை கவர் அவருடைய வஸ்திரத்தை எடுத்தார்கள் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்தார்கள் ஆனால் அவருக்குள் இருந்த அபிஷேகத்தை எடுக்க முடியவில்லை இன்னும் அந்த அபிஷேகம் அவரோடு இருந்தது ஆகவே இந்த குழியில போட்ட உடனே அந்த அபிஷேகம் குழியிலிருந்து அவரை தூக்கி வெளி கொண்டு வந்தது அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு அடிமையாய் விற்றார்கள் அபிஷேகம் அடிமையை எடுத்து ஒரு மேற்பார்வையாளராக மாற்றியது God's anointing will turn slaves into supervisors God's anointing will elevate you கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை உயர்த்தும் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு காலமும் நீங்கள் அடிமட்டத்தில் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு அடுத்த லெவல் கர்த்தர் உங்களை கொண்டு போவார் அபிஷேகம் உங்களை உயர்த்தும் அங்க சூப்பர்வைசர் ஆனாரே ஆனால் அங்கேயோ ஒரு ஸ்திரி அவன் மீது போய் சுமத்தி தவறை குற்றம் சாட்டி அவரை சிறையில் போட்டார்கள் ஆனால் அபிஷேகம் என்ன செய்தது சிறையிலிருந்து இருந்து அவரை கொண்டு வந்து அரண்மனைக்குள் அவரை நடத்தி சென்றது நான் சொல்கிறேன் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய குழிகளை உங்களுடைய எல்லாவிதமான விதமான சிறையிறப்பை அரண்மனையாய் மாற்றிவிடும் ஆமேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க என்னுடைய உயர்வு நிச்சயம் காரணம் எனக்குள் தேவ அபிஷேகம் இன்னும் இருக்கிறது உங்களை நோக்கி வந்து உயர்வு உங்களை நோக்கி வந்து எலிசாவனுடைய வாழ்க்கையை பாருங்க அவர் மறித்த பின்பு அவரை ஒரு கலரியில் வைத்தார்கள் அப்பொழுது ஒரு சடலத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற மக்கள் சில பிரச்சனை நிமித்தமாக அந்த மறைத்து போன சரீரத்தை இவருடைய அந்த கலருக்கு தூக்கி எரிந்தார்கள் கவனிங்க மறித்து போன மனுஷனுடைய சடலம் இவருடைய எலும்புகளை தொட்ட மாற்ற மறித்து போன மனுஷன் அடைந்தான் என்ன அர்த்தம் அவர் மறித்த பின்பும் அவருக்குள் அபிஷேகம் தேவனுடைய அபிஷேகம் இன்னும் எனக்குள் இன்னும் உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கும் நான் சொல்கிறேன் உங்களோட அபிஷேகம் மறிக்காது நாம் மறித்து போகலாம் ஆனால் நம்முடைய நமக்குள் தேவன் வைத்த அபிஷேகம் ஒரு காலமும் மறிக்காது பதினோராம் வசனத்தை மீண்டும் வாசிங்க அந்த புறா சயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் தமிழில் பாருங்க கொத்தி கொண்டு கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரம் இலை இலை ஆங்கிலத்துல பார்க்கும்போது freshly plucked olive leaf freshly plucked olive leaf யா ஆவியான ஒரு வைதர் freshly pluckனா புதிமையாய் பறிக்கப்பட்ட கொத்தி கொண்டு வந்த அப்படி என்றால் ஏன் freshly plucked காத்து சொல்ற காரியத்தை கவனிங்க ஒரு ஜலத்துக்குள் வளரக்கூடிய வாய்ப்பு புதிதாய் வளரக்கூடிய ஆற்றல் ஒளிவ மரத்துக்கு மட்டுமே இருக்கிறது சம்திங் flood வெள்ளத்தின் மத்தியிலும் ஜலத்தின் மத்திலும் ஏதோ ஒன்று வளர்ந்ததுங்க புயலின் மத்திலும் ஏதோ ஒன்று வளர்ந்தது kartha சொல்கிறார் endha oru சூழ்நிலையோ நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் வளருவீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு புயல்கள் உங்களை முதிர்ச்சி அடைய வைக்கும் எவ்ரி டெஸ்ட் எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் பறிச்சு வைக்கிறாங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் உங்களை பண்றதுக்காக பறிச்சு வைக்கிறார்கள் சொல்லுங்க நீங்கள்லாம் படிச்சு தான் வந்திருக்கீங்க சில பேர் படித்து கொண்டிருக்கிறீங்க எதற்காக எக்ஸாம் வைக்கிறாங்க சில பேர் சொல்லுங்க ஏன் தான் வைக்கிறாங்க எனக்கும் தெரியல பாஸ்டர் ஒரு காலத்தில் நானே நினைச்சேன் அப்படிதான் நான் படிக்கும்போது அப்படி தான் நினச்சேன் எக்ஸாம் இல்லாமல் அப்படியே பாஸ் பண்ண வேண்டிதானே இந்த எக்ஸாம் இவங்களுக்கு வேற வேலை இல்லை ஆனால் அந்த எக்ஸாம் நம்முடைய நன்மைக்கு ஏன் அந்த எக்ஸாம் எதற்காக வைக்கிறார்கள் உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா புயல்களையும் எல்லா ஜலங்களையும் நான் அதை பயன்படுத்தி உங்களை உயர்த்துவேன் நான் சொல்கிறேன் புதிதான காரியம் உங்களுக்கு வளர போகிறது இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார் கம் ஆன் சம்படி கமெண்ட் டாப் மியூ கோயின் ட்ரீன் கவனிங்க கடந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த அபிஷேகத்தை போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் புதிதா இருக்க போகிறது ஏன் பழைய ஏற்பாட்டில பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய முடிவுக்கும் உங்களுடைய லக்குக்கும் நடுவில் ஒரு ஜலம் வந்தால் ஒரு கடல் வந்தால் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் தன் தன் கோலை எடுத்து தன் கையை நீட்டி அந்த காலத்தை சரி செய்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கோலை நீட்ட வேணாம் நீங்கள் வந்து உங்களுடைய கையும் நீட்ட வேணாம் நீங்கள் வந்து தண்ணீரின் மீது நடப்பீர்கள் அதான் புதிய அபிஷேகம் பழைய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை நீட்டணும் நீங்கள் கோலை நீட்டணும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நீங்கள் நீட்டை வேணாம் நடப்பீங்க That means God is calling you to walk on stuff you sank in in 2016. You will start walking on things you are supposed to sink in. Please hear me now. God is going to make you walk on stuff you are supposed to sink in. In other words, everything that was liquid is going to become concrete. கர்த்தர் சொல்கிறார் இந்த ஆண்டு ஒரு இடமாற்றம் இருக்க போகிறது ஒரு மறுரூபம் தண்ணீரை போன்று இருந்ததோ கர்த்தர் அதை போகிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்ய போகிறார் மற்றொரு காரியத்தை சொன்னால் அந்த ஒரு காரியத்தை சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த குழந்த மரத்தை நீங்கள் உண்மையாகவே சாகடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதனுடைய வேரடியில் போயிட்டு அதனுடைய ஆதாரத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் கவனிங்க இந்த குழந்தை மரத்தை பேபி ட்ரீ நீங்க கொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேருக்கு சென்று அதனுடைய ஆதாரத்தை நீங்கள் அழித்தால் தான் குழந்தை நீங்க அழிக்க முடியும் நான் சொல்றேன் கூறுத்து கவனிங்க அதை செய்து விட்டார்கள் ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு நம்முடைய ஆதாரத்தை கொன்று விட்டார்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ரட்சிப்பின் ஆதாரத்தை நம்முடைய மீட்பின் ஆதாரத்தை நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு ஆதாரத்தை ஆதாரத்தை கொண்டு விட்டார்கள் நரகமும் கொண்டாடி கேட்க வெட்ட ஆரம்பித்தார்கள் கேட்க வெட்டி அந்த கேண்டல் ஊதி கேட்க எடுத்தாங்க கத்தி எடுத்து கேட்க வெட்ட போனாங்க கல்லறையில் அந்த பாதாளத்தில் அந்த நரகத்தில் இடிமுழுக்க சத்தம் கேட்டு ஒளி ஒன்று அந்த நரகத்திற்குள் அந்த இருண்ட இடத்திற்குள் ஒளி ஒன்று அவர்களுக்கு நேராக நடக்க ஆரம்பித்தது என்ன இந்த அந்த கால எப்படி ஒளி இருக்க முடியும் நெருங்க நெருங்க சாத்தான் வியந்து போய் இது எப்படி ஆகும் இது எப்படி கூடும் என்று முழங்கால் படித்தான் ஏனென்றால் அவருக்கு எதிராக வந்து கொண்டிருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாரத்தை கொண்டு விட்டார்கள் மூன்றாம் நாளில் Oh God oh God oh God oh God you cannot kill the source therefore you cannot kill me i give a governing of கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை பேசி அழிக்கவே முடியாது உங்களை குறித்து குறைவாய் பேசி உங்களுடைய கனவை உங்களுடைய தரிசனத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு காலமும் பிசாசும் அவனுடைய கூட்டமும் அழிக்கவே முடியாது காரணம் உன்னுடைய ஆதாரத்தை அவர்களால் அழிக்க முடியாது அழிக்க முடியவில்லை மூன்றாம் நாள் எப்படி உங்களுடைய ஆதாரம் உயிரோடு எழுந்ததோ உன்னுடைய எல்லா செத்த கனவுகளையும் எல்லா தரிசனங்களையும் உயிரோடு எழுப்புவார் நீங்க கேட்கலாம் சரி பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னோட அபிஷேகம் எவ்வளவாய் நீடித்திருக்கும் எவ்வளவு காலமாய் நீடித்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்குள் நீடித்திருக்கும் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீட்டிற்கிற வரைக்கும் உங்களுக்குள் அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கும் அப்படி என்றால் நீதியிலும் பரிசுத்திலும் உங்களுடைய அபிஷேகம் நிறைவேற்றுகோம் எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறது என்று பிசாசு சொன்னானோ கர்த்தர் சொல்கிறார் அது இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஹalleluya வசனம் வேகமாக முடிப்போம் அவன் புરાவை வெளியே விட்டான் அது அவனிடத்து திரும்பி வரவில்லை ஹalleluya இந்த முறை புરાவை அனுப்பின பொழுது அந்த மீண்டும் வாய் திரும்பி வரவில்லை இந்த புறாவை யேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்தானரும் மீண்டுமாய் ஜலத்தில் நிற்கிற வரைக்கும் இந்த புறாவை நீங்கள் மீண்டுமாய் காண முடியாது ஐ லிஸ்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது மிக ஆழமான கருத்து ஏன் மீண்டுமாய் இயேசுவும் யோவானும் தண்ணீரில் ஜலத்தில் இருக்க வேண்டும் காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் தேவன் நம்மை பிரிக்கும் பொழுது தண்ணீரை பயன்படுத்துவார் யோவான் இயேசுவை மற்ற வர் வான் பிரித்து விடக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவர் தண்ணீர் நின்று போனார் கவனிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து பழைய முற்புதாக்கள் பழைய கதாபாத்திரங்களை விட மேலானவர் என்று அவரை பிரித்து விட்டார் மற்றவர்களிட இவர் வேறுபட்டவர் நான் சொல்கிறேன் இயேசுவானவர் மற்ற தீர்க்கதர்சிகளை போல் அல்ல மற்ற ராஜாக்களை போல் அல்ல தாவிதை போல் அல்ல அவர் அவர்களை பார்க்கலும் சிறந்தவர் ஓ அவங்களை பார்க்கிலும் சிறந்தவர் யோ god is greater காரணம் இவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல இவர் தேவம் மனிதன் jesus is the god man hallelujah பக்கத்துல பார்த்து சொல்லுங்க என் தேவன் மனிதனாய் வந்தார் மனிதனாய் இருக்கிறார் ஆகவே என்னுடைய மனித தன்மைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என விடுதலை கவனிங்க இவர்கள் இருவரும் மீண்டுமா இந்த தண்ணீரில் நிற்கிற வரைக்கும் ஆவியானவர் வரவில்லை அந்த புறாவானது வரவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் அவர்கள் இருவரும் தண்ணீரில் நின்ற பொழுது அது முதன்முறையான ஒரு ஒரு சந்திப்பல்ல தட் That was not the first time that Jesus and John were standing in water. அவர்கள் முதல் முறையாய் சந்தித்த பொழுது அவர்கள் தண்ணீரில் தான் இருந்தார்கள் எப்படின்னு கேட்கிறீங்களா யோவான் ஸ்தானகன் அவனுடைய தாயினுடைய கருவில் இருந்தார் அவருடைய தாயின் கருவில் இருந்தார் அவர்கள் இருவரும் சந்தித்த பொழுது மரியாள் எலிசபெத்தை பார்த்து வாழ்த்துறை சொன்ன மாத்திரத்தில் கவனிங்க அவருடைய வயிற்றுக்குள் இருந்த யோவான் ஸ்தானகன் துள்ள ஆரம்பித்தார் யோசிபஸ் என்கின்ற சரித்திர நாயகன் சொல்கிறார் எலிசபெத் அநேக மாதங்களை தன்னை ஒழித்துக் கொண்டாள் என்று சொன்னார்கள் ஏன் கர்ப்பவதி ஆனவள் ஐந்து மாதங்களுக்கு தன்னை ஒழித்துக் கொள்ள வேண்டும் ஏன் ஐந்து மாதங்கள் எங்கேயும் வராமல் எங்கேயும் ஏனென்றால் அவர் சொல்கிறார் அநேக நிபுணர்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் யோவான் சானகன் ஒரு சில மாதங்களுக்கு பின்பாக ஒரு ஸ்டில் போன எந்த மூவ்மெண்ட் எந்த அசைவும் இல்லை குழந்தைகளுடைய வளர்ச்சி அசைவு ஐந்து மாதங்களுக்கு எந்த 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 ஒரு இல்லை ஆனால் மறையாள குரலை கேட்ட மாத்திரத்தில் முதல் முறையாக ஆறாம் மாசத்தில் இந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது கவனிங்க கருவில் இருக்கும் போதே செத்த ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று பிறப்பதற்கு முன்பாகவே அவர் பிறப்பதற்கு முன்பாக ஒரு உயிர் அற்புதத்தை செய்தார் எழுப்பினார் எளிதில் எழுப்பினார் பிள்ளையை எளிதில் எழுப்பினார் லாசுவை எளிதில் எழுப்பினார் ஏற்கனவே தாயின் கருவில் இருக்கும் போதே ஒரு சிருஷ்டி அற்புதத்தை ஒரு உயிர்த்தெழுத அற்புதத்தை செய்தார் ஆனால் இந்து முறை அவர்கள் தண்ணீரில் நின்ற பொழுது ஒரு வித்தியாசம் ஒரு வேறுபாடு அவர்கள் வயிற்றில் இருந்தபொழுது ஒரு காரியம் மிஸ் ஆனது அது என்ன தெரியுங்களா அவர்கள் இந்த நின்ற போது நின்றபொழுது ஆவியானவர் வந்தார் புறாவை போல் ஆவியானவர் இறங்கி வந்தார் ஏன் இந்த புறா மீண்டுமாய் வந்தது என்று எனக்கு நன்றாக புரியுது ஏன்னா சில நிபுணங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன் புறாவானது தன் ஜோடி இடத்துல ஜோடி இருக்கிற இடத்துல மீண்டுமாய் திரும்பி வரும் பேளை பேழையிலிருந்து வெளிப்பட்டு போன அந்த புறா எங்கேயுமே அமர முடியவில்லை மீண்டுமாய் தன் ஜோடி வந்து அந்த தண்ணீரில் பொழுது மீண்டுமாய் தன் ஜோடியோடு சேர்ந்தது ஆவியானவர் ஏன் தெரியுமா அது வரைக்கும் வரல ஏனென்றால் இயேசு என்னும் வரலை ஆனால் தன் ஜோடியாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுதே பரிசு நிரந்தரமாய் முழுமையாய் அவருக்குள் இறங்கி அவர் மூலமாய் நமக்குள் இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார் இன்னொரு காரியத்தை பார்த்து முடிப்போம் இருபதாம் வசனம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை बलिப்பிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் ஹalleluya அந்த பிழையை விட்டு நோவா வந்த முதல் காரியம் என்ன செய்தார் தெரியுங்களா ஒரு கமிட்டி மீட்டிங் நடத்தல என்ன செய்யலாம் என்ன யோசிக்கலாம் கமிட்டி போர்டு சேர்க்கல அவர் செய்த முதல் ஒரு காரியம் கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டினார் துதியின் ஸ்தோத்திர பலிபீடத்தை கர்த்தருக்கு என்றே கட்டினார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்ம சிலர் ஏன் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா தேவன் நம்மை ஜலத்திலிருந்து புயல் புயலிலிருந்து விடு விடுதலையாக்கின பொழுது அவருக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க துதி பலியை செலுத்த ஒரு துதி பலிப்படத்தை கட்டமைக்க நாம் மறந்து விட்டோம் ஆனால் நோவா தேவனுக்கு தேவனுக்கென்று ஏதோ ஒரு ஒரு நன்றியுறுதல் ஏற்படுத்தவில்லை ஹிட் இன் ஜிப் தம் எனி கைண்ட் பிரைஸ் ஏதோ ஒரு துதி கொடுக்கல கவனிங்க வேதம் சொல்லுகிறது அவர் சாக்ரிஃபைஸ் பலி வெறும் ஸ்தோத்திரத்தை ஏற அவருடைய ஸ்தோத்திரம் ஒரு பலியாய் இருந்தது லிசன் இட் மஸ் காஸ்ட் யூ சம்திங் உங்கள் தேவனை நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு பலி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செலுத்த வேண்டும் அவர் ஸ்தோத்திர வழியை செலுத்தினார் கவனிங்க இந்த ஸ்தோத்திர வழி எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா கர்த்தரை ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும்படியாக தூண்டியது என்ன தூண்டியது என்று பார்ப்போம் மீண்டும் வாசிங்க அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் அடுத்த வசனம் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இன்னி இல்லையே சொல்லுங்க இனி இல்லை மீண்டும் மாதிரி சொல்லுங்க இன்னி இல்லை இன்னொருத்தோட பார்த்து சொல்லுங்க மூன்று பேரை தொட்டு சொல்லுங்க இனி இல்லை கர்த்தரை கவனிங்க நீங்க எந்த அளவுக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க வேண்டும் என்றால் காத்துருவங்களை பார்த்து இனி உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் இல்லை இனி உங்களுடைய வாழ்க்கையில் தனிமை இல்லை இனி உன்னுடைய வாழ்க்கையில் வேதனை இல்லை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நோய் இருக்காது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சங்கரிப்பது இல்லை ஏதோ உன்னுடைய வாழ்க்கை அழிக்காது இனி இல்லை I tell you we got to give God the kind of praise that will make him say, Yini You gotta give God a sacrifice of praise to such a magnitude that it will make God say, Never again, cut in the of a இனி வருத்தம் இல்லை இனி வியாதி இல்லை இனி சஞ்சலம் இல்லை இனி தவிப்பு இல்லை இனி தனிமை இல்லை இனி வெற்றிடம் இல்லை இனி வேதனை இல்லை இனி இல்லை இனி பட்டினி இல்லை கர்த்தர் எனக்கு சகாயர் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இனி இல்லை இனி இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு துதிவலியை செலுத்தணும்னா கர்த்தர் உங்களை பார்த்து இனி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆற்பரிக்க வேண்டும் ஆமீன் ஒரு புயலின் ஊடாய் கடந்து சென்ற ஒரு மனுஷன் ஒரு ஜலத்தின் ஊடாய் கடந்து சென்ற ஒரு மனுஷன் புதிய இடத்திற்குள் பிரவேசிக்க ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிப்பிடத்தை கட்ட வேண்டும் இந்த துதியானது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு துதி அல்ல மாறாக இந்த துதி என்னுடைய விவரணம் இட் இஸ் மை நேரட்டிவ் என்னுடைய விவரணம் இந்த துதி என்னுடைய கதை இந்த துதி என்னுடைய மேற்கொள்ளுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு முறை கர்த்தரை துதிக்கும்போது உலகத்திற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் நான் எங்கே போகிறேன் என்று உலகத்திற்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள் ஒவ்வொரு முறை ஒரு விசுவாசி கர்த்தரை துதிக்கும் போது உலகத்தை பார்த்து சொல்கிறேன் இந்த கதையை சொல்லிவிட்டு நான் டிஸ்கவரி சேனல்ல ஒரு சிங்கத்தை குறித்து ஒரு கதை ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தார் அந்த காட்சியும் அந்த சிங்கமானது அடிபட்டு படுத்து கொண்டிருந்தது அந்த சிங்கம் அந்த கதை சொன்னவர் அவர் சொல்லி கொண்டே விவரித்துக் கொண்டே வந்திருந்தார் அவர் சொன்னால் இந்த சிங்கம் தன்னுடைய எல்லையை விரிவாக்கும்படியாக முன்னேறி சென்றது அப்பொழுது அதற்கு பின்பாக வந்து அதனுடைய எல்லா எதிரி எதிரிகள் ஒன்றாக சேர்ந்து எல்லா மிருகங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த சிங்கத்தை அடித்து போட்டு அது சாகர நிலைமையில் ரத்தம் சிந்து கொண்டு விழுந்த நிறம் அதிகமான காயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த சிங்கத்தையும் காண்பித்தார்கள் அதனோடு கூட கடைசியாக தன் குடும்பத்திற்கு பிடித்த இறையும் அதற்கு பக்கத்தில் இருந்தது அப்போது அந்த கதை சொல்கிற சொல்கிறாரு இப்போ பாருங்கள் இந்த சிங்கத்தை கடைசியாக முற்றிலுமாய் அழித்து விடக்கூடிய இந்த சிங்கத்தினுடைய சத்ருக்கள் நெருங்கி கொண்டு வந்து நெருங்கி கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் அவர் சொல்றார் கதை முடிஞ்சு போச்சு காட்டு ராஜ கதை முடிஞ்சு போச்சு இதுதான் கடைசி அதெல்லாம் சேர்ந்து ஒரே மட்டமாய் சாகடித்து விட போகிறது அவர் சொல்கிறார் இந்த சிங்கம் தன் கண்களை திறந்து மேல் நோக்கி பார்க்க முடியவில்லை அந்த கால்கள் தூக்க முடியவில்லை படுத்து கொண்டிருந்தது இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறது வேதனை படுத்து கொண்டிருக்கிறது இந்த மிருகங்களோ நெருங்கி கொண்டு அதை சாகடிக்க வந்து கொண்டிருந்தது கவனிங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் சில சூழ்நிலைகளில் என் கண்களை நான் உயர்த்த முடியவில்லை சில சூழ்நிலைகள் நான் இருந்திருக்கிறேன் என்னுடைய கையை உயர்த்த முடியல என் காலை வந்து நான் வைக்க முடியல ஆனால் எங்கிட்ட ஒன்று மற்ற இருந்தது கவனிங்க இந்த சிங்கம் தன்னுடைய கால்களை உயர்த்த முடியவில்லை தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை ஆனால் சிங்க கிட்ட ஒன்று மாற்றம் இருந்தது என்ன தெரியுங்களா திங்க் இட் வாஸ் அது கட்சி கவனிக நெருக்கத்தில் வந்து பாய்வதற்கு ஆயத்தம் ஆடின பொழுது இந்த சிங்கம் தன்னுடைய கடைசி பலத்தை வைத்துக் கொண்டு தலையை நிமிர்ந்து கச்சித்தது கச்சித்த மாத்திரத்தை ஓடி மிக வேகமாய் ஓடி மறைந்து விட்டது அப்போ அவன் ஆச்சரியப்பட்டு அந்த கதை சொல்ல அந்த கதை சொல்கிறவன் சொல்கிறான் இந்த விலங்குகள் அதாவது இந்த மிருகங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த சிங்கத்துக்கிட்ட கிட்ட எவ்வளவு அந்த கட்சி இருக்கிறதோ அது வரைக்கும் இருக்கிற இறையை எடுக்கவே முடியாது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்க உங்களை கையில உயர்த்த முடியாம இருக்கலாம் உங்கள் கண்களை தேர்ந்து நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம் ஆனால் உங்களுடைய துதி உங்களுடைய துதியை கட்டவிழ்த்து விடுங்க ஏனென்றால் நீங்கள் துதி கட்டவிழ்க்கும் பொழுதே நான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எடுக்க நினைக்கிற ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு துதி கச்சரிப்பு இருக்க வரைக்கும் அவன் உங்களிடத்தில் இருந்து எதையும் கொள்ள முடியாது லிஸ்ஸென் லிஸ்ஸென் ஆம் கோண்டு கவுண்ட் ஒன் டூ அண்ட் த்ரீ மூன்று பேருக்கும் நான் கவுண்ட் பண்ண போறேன் மூன்றாம் மூன்றாம் நம்பர் சொன்ன பிறகு எல்லாரும் ஒரே வருஷமாய் உரத்த சத்தமாய் உங்களுடைய துதியை நீங்க கெட்சிப்பின் மூலமாக கட்டமைக்க போறீங்க நீங்க கெட்சிக்கும் போது உன்னுடைய பொருட்களை தேவன் உங்களுக்கு கொடுத்ததை எடுக்கும்படியாக சத்துருக்கள் நெருங்கி வருகிறார்களே உங்களுடைய கெர்ச்சிப்பின் துதியை கேட்டு அவர்கள் ஓடிவிடுவார்கள் ஆயத்தமா ஆய்தமா நீங்கள் துதிக்க துதிக்க நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தர் தேவன் இனி இல்லை இனி இல்லை இனி இல்லை இனி தோல்வி இல்லை இனி Power, milley. Yeni, sabo, milley. Yeni, daritra, milley. Yeni, batakurayilley. Unwal kayil. Yenna yarndalo. Untu di erka You may lose position. You may lose possession. You may even lose people, but never lose your praise. Stanatay erka சுதந்திரத்தை இழக்கலாம் ஒருவேளை மக்களையும் இழக்கக்கூடும் ஆனால் தயவு உங்களுடைய துதியை இழக்காதீர்கள் எதை இழந்தாலும் நீங்கள் துதியை இழக்காவிட்டால் எதை எழுந்தீர்களோ அதை ஆயிரம் மடங்கை கத்தை திருப்பி தருவார் கடைசி வசனம் வாசித்து முடிப்போம் ஒன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகும் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்பு தேவ நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நோவா பிரிக்கப்பட்டு காகத்தை பின்பற்றாமல் புறாவை பின்பற்றி சமாதானத்தை அருவணைத்து கத்திற்கு பாய்ந்து கத்தருக்கு கீழ்படிந்து பொறுமையாய் காத்திருந்து பூர்ணமான நேரத்திற்கு காத்திருந்து புறாவை அனுப்பி அதை மீண்டுமாய் திரும்ப வராத பட்சத்திலும் கூட பொறுமையாக இன்னும் சில நாட்களை காத்திருந்து ஏற்ற வேலையில் கர்த்தர் சொல்கின்ற வரைக்கும் அந்த பேழைக்குள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளோ நஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளோ துர்நாற்றத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கின்ற வரைக்கும் வெளியே வராததினால் கர்த்தர் சொன்ன பிறகு அவர் முதலாய் அந்த புதிய இடத்திற்குள் அந்த புதிய ஒரு உலகத்திற்குள் அந்த புதிய ஒரு சகாத்திற்குள் அவர் கால் வைத்த பொழுது அவர் ஸ்தோத்திரபலி ஏறெடுத்தார் ஸ்தோத்திரபலி ஏறெடுத்த பிறகு கர்த்தரை பார்த்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்ததோ இனி நடக்காதே நான் அதை பார்த்துக் கொள்வேன் நான் உடன்படிக்கின்ற தேவன் அதன் பின்பு இந்த புதிய இடத்திற்குள் அவர் நுழைந்த மாத்திரத்தில் கர்த்தர் மூன்று ஆசீர்வாதங்களை கொடுத்தார் மூன்று காரியங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நோவாக்கு கொடுத்த மூன்று ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் முதலாவது ப்ராஸ்பெரிட்டி செழிப்பு

நிறைவேறுதல் நிறைவேறுதல் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக நிறைவான ஒரு ஆண்டாக இது அமைய போகிறது மூன்று காரியங்கள் செழிப்பு பெருக்கம் மூன்றாவது நிறைவு பார்த்து சொல்லுங்க செழிப்பு பெருக்கம் மூன்றாவது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க மீனமா சொல்லுங்க நிறைவு செழிப்பு பெருக்கம் நிறைவு உங்களுக்கு வந்து செழிப்பு பெருக்கம் இந்த ஆண்டில் உங்கள் உங்கள் மீது மீது குடும்பத்தின் உங்களுடைய உறவின் மீது உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய எதிர்காலத்தின் மீது உங்களுடைய வேலையின் மீது உங்களுடைய வியாபாரத்தின் மீது கர்த்தர் செழிப்பையும் பெருக்கத்தையும் மூன்றாவது நிறைவையும் கட்டவுள்கிறார்

வியாதிகளோடு பிரச்சனைகளோடு நீர் சொன்னீர் இனி இல்லையப்பா இவர்கள் அண்டவரே தங்களுடைய வேதனையின் மத்தியில் அந்த சிங்கத்தை போல் கர்த்தாவே தன்னுடைய பார்வையை அண்டவரே நிமர்த்த முடியவில்லை தங்களுடைய கைகளை நிமர்த்த முடியவில்லை ஆனால் அந்த சிங்கத்துக்கு எப்படி ஒன்றே ஒன்று இருந்ததோ அதே போல எங்களுக்கும் கர்த்தாவே எங்களுடைய துதி மட்டும் இருக்கிறதப்பா அந்த துதி நாங்கள் ஏறெடுக்கப் போகிறோம் ஸ்தோத்திர பலியாய் அது இருக்க போகிறதப்பா உங்களுக்கு அண்டவரே ஒரு பலியாக எங்களுடைய அண்டவரே ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கப் போகிறோம் அண்டவரே நீர் இல்லை இனி இல்லை என்று சொல்கிற வரைக்கும் உண்மை துதிப்போம் அப்பா துதிக்கின்ற வேலையில் கர்த்தாவே இவங்களை விடுதலையாக்கும் இந்த நிமிஷத்தில் விடுதலையாக்கும் ஒவ்வொரு விசுவாசம் விடுதலையாக்கும் கர்த்தாவே மாற்றம் 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 நிகழ் அந்த புதிய காரியங்களை நிகழ்த்தும் நாமத்தில் பெருக்கத்தையும் இயேசுவன் நாமத்தில் நிறைவையும் இவர்களோட வாழ்க்கையில் கட்டவர்கள் சகல துதி கானமாக நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுதான் அன்புணையாக்கி எப்போதும் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக ஆமே